வளர்ந்த உத்தமன் பேர் வாழி நாங்கள்லம் பாவைக்கு சாத்தி நீர் ஆடினால் தீங்கன்னை ஆடல்லாம் திங்கள் மாறிவீறி ஓங்கு உரிசந்தல் ஊடுகளோட பூங்கு வளர்ப்புவதில் பொறி ஒன்று நம் முழப்ப தேங்காதை முக்கியன்று சீர்த்தம் உலகத்தை வாங்க குடநிலைக்கும் வள்ளல் விரும்புகள் நீங்காதல்வன் நிறைந்தேல் ஓரம்பாய். இதில் விபவாவதாரங்கிற அவதார ரகசியத்தை காட்டுறது. அவதார ரகசியத்தில் திருவிக்ரம அவதாரத்துக்கு அப்படி என்ன ஏற்றம்னு கேட்டால், அவன் ஒரு காலத்தில் சின்ன குழந்தையா சின்ன காலகள் முன்னால் வியாதிச்சு அளக்கரைச்சு பெரியவன் அழட்டான். அது வஞ்சனை இல்லையோ கேட்டால் வஞ்சனை இல்லை. மூர்த்தியில் சிறுசாக இருந்தாலும் கீர்த்தியில் பெருசுங்கிற முறையில் அரியாய் நீன்றால் குரலாகி நிமிர்ந்தவன் நிற்கணும் அப்படின்னு ஆழ்வரை சாதிக்கிற மாதிரி உலகம் எல்லாம் பூமண்டலம் மட்டும் வந்தால் இருந்தால் போகிறாங்க. போர்லோகம் சுவர்லோகம் எற்கள் மேலேள் எல்லாமே நல்லா இருக்கணுங்கிற முறையில் திருவிக்கிரமனாக இருந்து கீழே ஏழையும் மேலே ஏழையும் ரெண்டு திருவிழியால் அளந்து மூணாவது அடிக்கு எங்கே வந்து கேட்டிருக்கான். அதில் ஒரு ரகசியம் இருக்குது. மூணடி மண் கேட்டான், மூணடிக்கு என்ன கருத்துன்னு கேட்டால் சத்தம் ரஜசு தமசு மூணு இருக்குது. ரஜசையும் தமசையும் தியாகம் பண்ண போகாது, சாத்திக தியாகமும் பண்ணணும், சத்துவகுணத்தையும் தியாகம் பண்ணணும். அது பலியினிடத்தில் அந்த யோக்கியதை இல்லை. ஏன்னா அவன் அசுரன், அவனுக்கு சத்துவகுணத்தில் பிரசக்தி இல்லை. ரெண்டு தான் முடிஞ்சது. மூணாவது அடிக்கு இடம் வேணும்னா கேட்டவனாரு பிட்ச கேட்டவன் எம்பெருமான். அவன் வந்து கேட்டபடியால் அவனுடைய அனுக்கிரகம் பட்டபடியால் அவனுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை கைவிட எழுந்தவன் சொல்லி தலையை குறைஞ்சுட்டான். இதுதான் சாத்திக தியாகம்னு சொல்லுது. தலையில் காலை வச்சு விட்டான். இந்த திருப்படி சொல்லதான் அவனுக்கு ஆசுரம் குறிக்கிறதையாக இருந்தாலும் அவனுக்கு கிடச்சி போயிச்சிருக்கு சாத்திக தியாகம். அதுதான் மூணடிங்கிறது. மூணடிங்கிற கதை இல்லை, சாத்திக தியாகம் மூணாவது அடி. அதெல்லாம் பண்ணிடலாம். அது ஒரு ரகசியம். இது விபவங்கிற ஒரு ஸ்துதி பஞ்சிருந்து சேர எம்பது மாதோட அவஸ்தையை இதில் நிரூபிக்கிறது.